Hi friends and cuties, welcome to our channel Nalan Kai Vinay. இன்னைக்கு நம்ம வந்து கார்ட்போர்ட் வச்சு ஒரு வால் கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் இங்க வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். ஸ்கேல்ல இந்த மாதிரி ஒரு 14 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கர்வ்டா, ஒரு சைடு வந்து ஃபிளாட்டா கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 6 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்டிக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்டிக் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண 6 கார்ட்போர்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் தள்ளி வச்சுட்டு மேலே வந்து இந்த பெரிய கார்ட்போர்டை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். சைஸ் எல்லாம் வந்து உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபிக்ஸட் சைஸ்லாம் கிடையாது. ஸோ இது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக கலக்க வேணாம். நான் கலந்திருக்கேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திக்காக கலக்க வேணாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ண முடியும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். 30 ருபீஸ் தான் இருக்கும் ஒரு 1/2 kg பேக்கெட். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் திக்கான கோட்டிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம கிளே வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளே அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய ஷேப் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வச்சு கட் பண்ணணும், கிளே நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணால் அப்ளிகேஷனும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும். அப்படியே நான் ப்ரெஷ்ஷை வச்சு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த வால் எஃபெக்ட் கொடுத்துட்றேன். லைக் வந்து அந்த பிரிக்லாம் வந்துருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்படி ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு விட்டு அது ஒரு மாதிரி அன்ஈவனாக வச்சுக்கிறேன். நம்ம வால்லாம் வந்து ரொம்ப ஈவனாக அப்படியெல்லாம் இருக்காதுல, அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது பாருங்கள் மோல்டெட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த ரெசின் ஹார்ட்னர் ரெண்டையுமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மோல்டெட் கிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏர்ட்ரை கிளே இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ஏர்ட்ரை கிளே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி இதில் என்னோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இங்கே வந்து ஒரு பிரான்ச் மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் அப்படியே குட்டி குட்டி லீவ்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து இது அதுவாகவே பேஸ்ட் ஆகிடும், பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். மோல்டெட் வந்து ட்ரை ஆகும்போது அது அதுவாகவே பேஸ்ட் ஆகிக்கும். பட் இருந்தாலும் வந்து கார்ட்போர்டோட நல்லா ஸ்டிக் ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன், எந்தெந்த இடத்துல ஜாயின்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும். ஸோ இதுக்கு வந்து பக்கத்தில் வந்து லீவ்ஸ் மாதிரி கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த கிராஃப்ட்டை. ஒரு 1 hour-க்குள்ளே சூப்பரான வால் டெக்கார் ரெடி ஆகிடும். நான் இதில் பாருங்கள் கொஞ்சமாக ரவுண்டாக வந்து ஒரு கிளே எடுத்திருக்கேன். அதில் வந்து பின்னாடி வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து வால் மாதிரி அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முன்னாடி ஹெட்டை வந்து கொஞ்சமாக ஹைட்டாக டில்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹெட்கிட்ட வந்து சின்னதாக பீக் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ஒரு பேர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம வந்து அந்த பிரான்ச்சில் உட்கார வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக வந்து ஒரு கிளே எடுத்துக்கோங்க. ரவுண்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு வால் பகுதியாக ஒன்று வந்து இது பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹெட்டை கொஞ்சம் ஹைட்டாக டில்ட் பண்ணி விட்டுட்டு பீக்குக்கு லைட்டாக வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பேர்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான் இது, நீங்களாவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வால்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கலர் ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த ஃபாரஸ்ட்லலாம் இருக்கும் உள்ள ஒரு மாதிரி பாசி படிஞ்ச மரம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து பிளாக் வந்து ஒரு ட்ராப் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் ரெட் ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அது வந்து 4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் பிளாக் கலரில் வரும். நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன், பட் அது ஒரு மாதிரி க்ரீனிஷ் பிளாக், ஒரு மாதிரி பழைய அழுக்கு படிஞ்ச ஒரு கலர் மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக இந்த வால் மாதிரி இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் இந்த பிரான்ச் மாதிரி போகுதுல்ல அதுக்கு வந்து அந்த இந்தியன் ரெட் ப்ரௌன் கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். லீவ்ஸ்க்கெலாம் க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம அந்த வால் கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல் கலராக கொடுத்துருப்போம். ஸோ மேலே வந்து பிரைட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து அழகாக எடுத்து காமிக்கும். நான் பேர்டுக்கு வந்து பாருங்கள் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன்.
பிளாக் கலர் வச்சு அதுக்கு வந்து குட்டியாக ஒரு கண்ணும் வச்சிடலாம். இந்த வால்டெக்காரை வந்து நீங்கள் டபுள் சைடட் டேப் போட்டு வாலில் பேஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டினா க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சமாக வந்து ஃபெவிக்விக் வச்சு பின்னாடி வந்து நம்ம ஒரு ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணி போட்டு பிளேஸ் பண்ணலாம். அந்த பீக்குக்கு மட்டும் பாருங்கள், நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், நம்மளோட வால் ஆர்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக க்யூட்டாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.